ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். செல்ஃபோனில் அதுவும் நான் வச்சுருக்கிறது ஆண்ட்ராய்ட் மொபைலு, அதில் யூடியூப்பு போய்க்கிறேன். யூடியூப்பில் போனதுக்கப்புறம் கீழே அந்த ப்ளஸ் மார்க் போல் இருக்குது பார்த்திங்களா, அடியில் அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் க்ரியேட் ஷார்ட்ஸ் போங்க. அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமரா ஆன் ஆகிருக்கும். அதில் கீழே தொட்டிங்கன்னா கேலரி வந்துடும். ஏற்கனவே நீங்கள் வீடியோஸ் ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா கேலரி உள்ளார ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இப்படியே நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் போடலாம். நான் வந்து கேலரி உள்ளுக்குள்ளார வச்சுருக்கேன். அதில் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு பார்க்குறேன். இது வந்து ஷார்ட்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அளவு கம்மி பண்ணிக்கிறது, கூட பண்ணிக்கிறது, ட்ரிம் பண்ணிக்கிறது, அதையெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸிங் முடியணும். இதில் வந்து 60 செகண்ட்ஸு, 15 செகண்ட்ஸு எப்படின்னு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டும் ரெண்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 15 செகண்ட்ஸ்லையும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா 16 செகண்ட்ஸ்லையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சவுண்டு சேஞ்ச் பண்ணணுன்னாலும் யூடியூப்பில் உள்ள மியூசிக்கலாம். இப்போ நமக்கு இது இந்த ரெட் கலர் கோடு காட்டியிருக்குல்ல, அந்த ரெட் கலர் கோடு வரைக்கும் நமக்கு வீடியோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் சவுண்டு வேணும்னா சவுண்டு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து சவுண்டு தேவையில்லை, அதனால் நான் வைக்கலை. இதெல்லாம் வந்து வந்து ஃப்ளிப்புங்க, மாற்றிக்கிறது அந்த ஆப்ஷன் பிரகாரம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வேணும்னா வச்சுக்கோங்க, வேணாம்னா விட்டுருங்க. இதுங்க, நான் பெருசாக அது பண்ண போகிறதில்ல. நான் சிம்பிள் ஓகே கொடுத்துருவேன். இப்போ வந்துச்சு. இதில் வந்து சவுண்டு செட் பண்ணுறது, இதில் சவுண்டு செட் பண்ணிக்கலாம். அப்படியில் டெஸ்ட் வைக்கிறதுனால டெஸ்ட் வச்சுக்கலாம். இதில் நான் வந்து இப்போ கிஃப்ட்னு எழுதிக்கிறேன். இது கலர் வேணும்னா நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி எழுதி இந்த நவுத்தியும் வச்சுக்கலாம். ஒன்ஸு எல்லாம் ஓகே கொடுத்துட்டு இது இந்த கிஃப்ட் கலராக மாற்றிக்கலாம், டிசைன் மாற்றிக்கலாம். இது முடிஞ்சிச்சு. இதை நவுத்திக்கிறதுக்கு இது பண்ணலாம். இது வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா வெளி பார்த்திங்கன்னா ஜிம்மெட்லாம் வந்துடும். ஆனால் இது பொசிஷன்லாம் மாற்றலாங்க. லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு இது போல் உள்ளதெல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் இதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னாலும் வாய்ஸ் கொடுத்துக்கலாங்க. சப்போஸ் வாய்ஸு வேணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ ஓட விட்டு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும்னா இதில் வாய்ஸ் அப்படியே கொடுத்துக்கலாம். அந்த இதுக்கு இது வாய்ஸ் ஓவர். ஒரு டைம் லைனை மாற்றணுனாலும் நீங்கள் டைம் லைன் இதே இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து ஃபில்ட்ருங்க. ஃபில்ட்ரு வந்து டிஃபைன் உங்களுடைய டிஃபரன்ஸ் தெரியுங்களா? ஒன்று ஒன்று ஒவ்வொரு ஃபில்ட்ரு, உங்களுக்கு என்ன ஃபில்ட்ரு வேணுமோ அந்த ஃபில்ட்ரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மேலே உள்ள நெக்ஸ்ட்டு பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இடத்துக்கு போயிடும். இப்போ என்னோடய சேனல் பேர் ஜாக்கி ஆர்ட் சமையல்னு வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து நேம் எழுதிக்கணும். இப்போ வந்து கிஃப்ட்டு அப்படின்னா இது இப்போ இதனோட ஹெட்டிங்ஸ் போட்டுக்கோங்க. கிஃப்ட்டு அவ்வளோதாங்க. இதில் இதில் வேறு நீங்கள் என்னென்னா இது இதெல்லாம் நீங்கள் ஆடியன்ஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாங்க. கிட்ஸு சம்மந்தப்பட்டது என்னன்னா கிட்ஸு இது நான் வந்து கிட்ஸ் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறதுனால அதில் இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு போட்டேன். மற்றபடி பப்ளிக்னு போட்டு அப்லோட் ஷார்ட்ஸுன்னு கொடுத்தீங்கன்னா அது ஷார்ட்ஸு அப்லோட் ஆயிருங்க. இவ்வளோதாங்க வேலை.